มันบูเพรศรลกวันกัมคิสเนกีสัตมันตุกดีคาเวียร์ปุ่นเพรูรัชิลขารุยเนรีสุดาปุ่นดีวิสัยร์ตุกเป็นปัตุร์กากะไอยูดีมจิตตินกิลไอยมบดจิตติลกัตตาปัตตาสุดากรปุ่นเอลัยมเซลปรามันลุลเดอะไรเซลปัตุกุกุนดูเรียมันมึงอเมชรุมนูร์อะไรนะตั้งกัลวายลากะอารีเวรมุกเรียนมันมึงอเมชรุกันมันมึงเพรวิตาลุลเลวุบบูรุเพรูรัชิลิมอิดบอลันเนลเมลีรุกตันเซกระดีเอเนเวஏற்கனவே போடப்பட்டிருக்கிறந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் பழுதுபட்டிருக்குமானால் அதை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். இது போல இருக்கிற உந்து நிலையங்கள் அல்லது சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் பழைய டெக்னாலஜி பழைய அளவில் இருக்கிறது. இன்றைக்கு புது புது யுக்திகள் வந்து விட்டோன்னா அதை பார்த்து நமது காவேரிப்பட்டினம் பகுதிக்கு என்ன செய்ய முடியும் என்று அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்வோம். சரி செய்ய முடியும் என்றால் உடனடியாக சரி செய்வோம். புதிதாக மாற்றி தான் ஆக வேண்டும் என்றால் அதற்கான நிதியை மாண்பு முதலமைச்சர் அவர்களை அனுமதி பெற்று செய்யலாம். அன்பு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன். அவர்களே, ஆலங்குளம் பேரூராட்சியில் மாண்பு அமைச்சர் அவர்கள் அறிவார்கள், அருகில் இருக்கின்ற தாமரோன்னி ஆற்றிலிருந்து பல நூறு கிலோமீட்டர்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகின்றது. ஆனால் அருகிலே இருக்கின்ற ஆலங்குளம் பேரூராட்சிக்கு இப்பொழுது அமிர்த் 2.0 அந்த திட்டம் வர்க்கப்பட்டு இப்பொழுது அனுமதிக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே 30 லட்சம் கொள்ளளவு அங்கே மக்கள் 30 லட்சம் குடிநீர் அங்கே தேவை. அதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த அமிர்த் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்ட பிறகுதான் அது அதிகாரிகளிடம் சொல்லி அதற்கான திட்டம் போது தீட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பது இந்த ஆண்டு இந்த 31ஆம் தேதிக்குள்ள இப்போது ஜல்ஜீவன் திட்டத்திலும் அம்ருத் திட்டத்திலும் கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு புதிய திட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆலங்குளம் பேரூராட்சியும் சேர்ந்திருக்கிறது. எனவே அதை விரைந்து முடித்து உங்களுக்கு அந்த குடிநீர் தருகிற பணி என் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் நன்றாக அறிவேன். உங்களுக்கு தேவையான அளவு அந்த குடிநீர் தருவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் நிச்சயமாக எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் நார்வல் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது. ஆகவே கடந்த கால ஆட்சியிலே அமிர்த திட்டத்தின் மூலமாக புத்தந்துறையிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக கிட்டத்தட்ட 250 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இன்னும் அந்த வேலை மந்தமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே கோடை காலத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு வராமல் தடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களை அழிந்து எங்கள் துறையினுடைய JMD துணை இயக்குனர் கடந்த வாரம் சென்று நாகர்கோவில் சென்று அதை ஆய்வு செய்து அங்கு ஆட்கள் பற்றாக்குறையாக குறைவாக இருந்ததை கண்டறிந்து ஒப்பந்தக்காரரை கூப்பிட்டு அதிகமான ஆட்களை வைத்து விரைவாக செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக இங்கே SK சுப்பையா அவர்கள் இருக்கிறார், அவருக்கு நன்றாக தெரியும். இந்த பாதாள சாக்கடை திட்டமும் குடிநீருக்கு நடக்கிற பணியும் என்பது அவரே பெரும்பகுதியான இடத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் தினம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே விரைந்து முடிப்பதற்குரிய பணியை நிச்சயம் எடுப்போம். அதில் நீங்கள் ரோடு போடுறது மாதிரி, கட்டடம் கட்டுறது மாதிரி, வெள்ளடிக்கிறது மாதிரி இல்லை. இது தரையை தோண்டி கொண்டு செல்கிற போது மேடு பள்ளங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் கொஞ்சம் தாமதமாகிறது. விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். விநாயகன் 113, மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் TRB ராஜா, மாண்புமிகு வீட்டு வசதி